ஸ்ரீ மகா குரபியோ நம ஹரி ஹி ஓம் சதா சிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வண்டே குரு பரம்பரா ஜென் டிவி நண்பர்களுக்கு எனக்கு வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மனம் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம ஹனுமன் சாலிசாலின்னு ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பாட்டுட்டு இன்றைய நீதி கடைக்கு செல்வோம் ராமதுவாரே துமர குவாரே ஹோட்டு நாசாரே சபு சுக்கு லகை துமாரி சரணா துமரோ இந்த ஸ்லோகத்திற்கு நானா விளக்கம் ராமதுவாரே துமரக்குவாரே அதாவது ராமனோட துவாரத்துக்கு ராமன் இருக்கிற இடத்தோட துவாரத்துக்கு நீந்தான் வந்து காவலன் அப்படின்னு சொல்றார் துளசிதாசன் இது என்ன துவாரம் அது ராமர் இருக்கிற இடம் ராமர் யாரு நம்ம விஷ்ணுவின் ஸ்வரூபம் விஷ்ணு இருக்கிற இடமும் வைக்குண்டம் அதனால வைக்குண்டத்தோட வாசல்களுக்கு காப் காவலனாக இருந்துட்டு அதாவது செக்யூரிட்டியா இருக்காரா நம்மளோட ஹனுமான் ராமதுவாரே துமரக்குவாரே ஹோட்டுனா ஆக்ஞாபின் பேசாறே உள்ளே போகணுன்னா உன் பர்மிஷன் இல்லாமல் உன் நுழைய முடியாது அப்படின்னு சொல்றார் துளசிதாசன் ஹோட்டனா ஆக்ஞாபின் பேசாறே சபுசுக்கு லகை துமாரி சரணா அதாவது உன் சரணங்களில் உனக்கு காலில் உணர்ந்தாலே எல்லா சுகங்களும் கிடைக்கும் சபுசுக்கு லகை டுமாரி சரணா துமரக் கோரணா அதாவது நீ என்னை காப்பாற்ற இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்கிறார் துளசிதாசன் அதனால ஹனுமான் நம்மளை காப்பாற்ற போற தெரிஞ்சவனா ஆஞ்சநேயர் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எதுக்கு பயப்படணும் பயமே இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் நம்மளோட துளசிதாசன் உண்டான விளக்கம் இதுதான் இன்னைக்கு நம்ம பிரமுகர் சொன்ன கடை அப்படின்னு தலைப்புல கடையை பார்க்கலாம் இந்த கடை எப்படி ஆரம்பிக்கிறதுனா இது ஒரு மாடர்ன் டே கடை தான் இப்ப இந்த காலத்தில் நடக்கிற ஒரு கடை தான் இது என்னன்னா ஒரு கம்பெனி இருக்குது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி இந்த நிறுவனத்துக்கு ஒரு பிரமுகர் ஒரு மேனேஜர் இருக்கார் இந்த மேனேஜர் ஹெட் ஆஃபீஸ் ஹெட் எப்படிலாம் வச்சுக்கலாம் இந்த தலைவர் இந்த க கம்பெனிக்கே தலைவராக இருக்கிற இவர் பிரமுகராக இருக்கிற இவர் நிறைய பேரோட கவலைகளை இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பண்ணுறவர்களாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாரோட கவலைகளையும் போக்குறதுக்கு அவரோட கஷ்டங்கள்லாம் நீக்கிறதுக்கா நீக்கிறதுக்காகவே பேர் போனவர் அதனால் இந்த ஹெட்டு இந்த தலைவர் வந்து அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் ரவுண்ட்ஸ் போயிட்டு எல்லாமே கரெக்டாக நான் கரெக்டாக எல்லாமே வேலை பார்க்குறதுக்கா கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ரவுண்ட்ஸ்க்கு போகிறேன் இதுமாதிரி க்ரௌண்ட்ஸுக்கு போ போகும்போது டிடீன் என்னாச்சுன்னு தெரியல அவர் ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காரு அந்த ஃப்ளோரில் லிஃப்ட்டில் நிறைய கஸ்டமர்ஸ் அந்த க கஸ்டமர்ஸோடு சேர்ந்து பெரிய பெரிய ஆள் எல்லாமே வந்துட்டு அந்த லிஃப்டிலேருந்து வெளில வர ஆரம்பிக்கிறார் வெளியில் வந்து கூட்டம் கூட்டமாக ஓடி வந்து அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியோட மேனேஜர்கிட்ட கேட்குறான் என்ன கம்பெனி நடத்துகிறேன் நீங்கள் நீங்கள் உருவாக்குற எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே ஏதாவது ஒரு பக் இருக்குது ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குது இந்த மாதிரி தப்பு தப்பாக இங்கே வந்து சாஃப்ட்வேர் பண்ணுறதுனால தான் நாங்கள் இதில் எவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு தெரியுமா இப்போ எங்களுக்கு தான் நஷ்டம் உங்களுக்கு என்ன நீங்கள் சந்தோஷமாக காசை வாங்கிட்டு இந்த மாதிரி தப்பு தப்பாக சாஃப்ட்வேர்லாம் பண்ணி தண்டிருவேல் அப்படின்னு சொல்கிறார் இந்த கூட்டத்துலேருந்து ஒரு மனிதன் அவன் கேட்டுச்சு ஆமாம் ஆமாம் அவர் சொல்கிறன்னு கரெக்டாக நீங்கள் தயாரித்த புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல பரவாயில்ல சாஃப்ட்வேர்னு சொன்னால் சாஃப்ட்வேரில் தப்பு இருக்கலாம் ஆனால் தப்பே ஒரு சாஃப்ட்வேராக இருந்தால் எப்படி அப்படின்னு இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி எல்லாருமே வந்து கட்டும்போது அந்த மேனேஜர் வந்து இது எதுவும் கட்டாக இருக்கும் சாந்தமாக இருக்கும் சில்லாக இருங்கோ சந்தோஷமாக இருந்தோ அப்படின்னு சொல்கிறார் அவர் இன்னும் சொல்லும்போது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் எங்களுக்கு காசு நஷ்டமாக இருக்குது காசை வந்து நாங்கள் சம்பாதிச்ச காசை நீங்கள் ஒன்று எங்களுக்கு தரல அப்படின்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் இந்த மாதிரி இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் கோபமாக இருக்கும்போது அவர் சொல்கிறார் இல்லை இல்லை வெயிட் பண்ணுங்கோ இந்த இது இந்த பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனைக்குமே ஒரு டீர் இருக்குது எவ்ரி ப்ராப்ளம் ஆஸ் அ சொல்யூஷன் அதனால இருக்க ஒரு சொல்யூஷன் இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் இந்த சாஃப்ட்வேர் மேனேஜர் இந்த மாதிரி சொல்லின்னு போதே அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தன் மட்டும் முன்னாடி வரான் இவன் யாரு இவன் என்ன பேசினான் அதுக்கு சாஃப்ட்வேர் மேனேஜர் யாராவது ரிப்ளை பண்ணாரா அவர் சொல்ல வந்த சொல்யூஷன் தான் என்ன நாளை இன்னும் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்